இருக்கியா? என்னம்மா சுடிதார் எல்லாம் புதுசா இருக்கு? காலேஜுக்கு பணம் கட்டிட்டியாமா? அதெல்லாம் கட்டிட்டேம்மா. ஏதுமா பணம்? ரெண்டு கொடுத்தாமா. அந்த பொண்ணுக்கு புண்ணியமா போகட்டும்மா. சோறு கொதிக்கதே, வடிச்சிட்டு சாப்பிடலாமா? சோறு கொதிக்கட்டும், நீ வா. பன்னெண்டாவதுன்னு சொன்னதுக்கு இப்படி ஜெர்க்காவரா? பத்தாவது படிச்சுக்கிறேன் பாஸ். பத்தாவதா? அது அதை விட பெரிய படிப்பாச்சே. ஏண்டா மறுபடியும் சிரிக்கிற? நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடமா ஓதுங்கள. நீ தாண்டா பிசினஸ் கேத்த ஆளா இருக்க. வேலை மட்டும் இல்லைன்னு சொல்லி அதான் சொல்ல மாட்டேன்டா. உன்ட செல்போன் இருக்கா? இருக்கனே, போன் பண்ணணுமா? நீ என்ன பண்ற? நம்ம எம்ஆர்எஸ் காலேஜ் மார்க்கெட்டு தரங்கம்மாடி புல்லா, இது புல்லா வந்து யூஸ் மீ யூஸ் மீனு உன் நம்பர் எழுதி போட்டு வர. ஏன் நம்பரா? உங்ககிட்ட செல்போன் கூட கிடையாதா? இல்ல, செல்போன் இல்லாம எப்படி பாஸ் பிசினஸ் பண்ணுறா? அதே ஓட்ட இருக்குல்ல, இங்கரு மூளை என்று நிறைய இருக்கு, ஓட்ட மண்டதே இருக்கு. போய் சொன்னாப்ல காலேஜ்ல போய் எழுதி வச்சுக்குவான். ஆமா, அதிகமா கேள்வி கேட்ட என் பார்ட்னர்ஷிப்ல இருந்து கழட்டி விட்டுருவேன். யாரோ மாறினா ஒடிஞ்சு போன பீடி மாதிரி வராங்க. டேய், இது நம்ம பார்ட்னர்ஷிப்ல மிஸ் பண்ணிக்கிறீங்க. சரி, காலாளத்துல போய் எல்லா இடத்துலயும் எழுதி வச்சுக்குவா. வாங்க, நாம பிசினஸ் டெவலப் பாப்போம். இவங்க பிசினஸ் பார்ட்னரா? உய்யால, கவர்மெண்ட் கக்கூஸ் மாதிரி இருக்கான். இதுக்கு கிழவனே தேவராடா சாமி. அம்மாவுக்கும் கவலையாதானப்பா இருக்கும். என்னோட காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க, ஆனா நீங்க தான் வரல. அம்மாவும் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இது பாருமா, நீ எதை பத்தியும் கவலைப்படாம நல்லா படிக்கணும். ஒவ்வொருத்தரும் படிப்புக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா?
படிப்பு தான் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருக்கும். சாப்பிடு. நிறுத்துடி, படுத்தா போனோம், செத்தா போனோம். அடிச்சு போடா, நான் போறேன். காரைக்கால் ஃபுல்லா எழுதியாச்சு, பஸ் ஸ்டாண்ட் கக்குஸ் தான் பாக்கி, இங்க எழுதிருவோம். நம்ம வேலை முடிச்சு. எழுதிட்டியா? எழுதிட்டோம் பாஸ். ஏய், அவன் பாட்டு இருக்கணும், ஊத்து போட்டு. ஏய், நம்ம குறுப்புள்ள பணக்காரன் இவன்தே. ஆமா, பணக்காரனா? இவனை வச்சுதான் நம்ம பிசினஸே ஆரம்பிக்கிறோம். என்ன வச்சு பிசினஸா? எப்படி பாஸ்? பதட்டப்படாம கேளு, பொறுமையா நான் சொல்றேன். ஏய் வைடா வை, ஏய் நீ எடுத்து பேசுற. ஓகே பாஸ். ஏய் பார்ட்னருக்கு ஒரு பெக்கு போடு, நல்லா ஸ்ட்ராங்கா போடு. ஹலோ, ஹலோ கணிகா சொல்லுங்க. ஆமா, நான் தான் சார் பேசுறேன். கணிகா, உங்க பேரு? சேகரா. நானா சவப்பு புஷ்பு மாதிரி இருப்பேன் சார். வாங்கல, நேர்ல பேசிக்கலாம். அமௌண்டா? 5000 வரும் சார். என்னது, 3000? சார் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க சார். இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன், உடனே நீங்க வந்தே ஆகணும். சவுக்கு தப்புலதான் இருக்கேன். என்னடா ஒர்க்அவுட் ஆயிருச்சா? பேசி கரெக்ட் பண்ணிட்டோம்ல. கூட்டு போய் ரெடி பண்ற. வாங்க பார்ட்னர். எங்க? இது மாதிரினா என்கிட்ட கேட்க கூடாது, சொன்னா செய்யணும். போ, வாங்க பார்ட்னர். போடா வாயில வச்சு தேய்ச்சு. சென்னத்தவள மாதிரி இந்த பாவாடை சட்டை கட்டு. சவுக்கு தோப்புல வச்சு பொம்பளை டிரெஸ் போடச்சிடுறாங்க. இந்த டிரெஸ் எல்லாம் போட முடியாது, என்ன பிசினஸ் தெரிஞ்சாகணும். பாரா பாஸ் நம்ம பார்ட்னருக்கு என்ன பிசினஸ் தெரிஞ்சாகணுமா? அப்படியா, இந்த வாரி வாரி பத்து பத்து. நீங்க பொம்பளையா மாறிய, நான் பணக்காரன் ஆகுறேன். நீங்க தொழிலாளி, நான் முதலாளி. எப்படி நம்ம பிசினஸ்? இது ஒரு பிசினஸ், இது ஒரு டெஸ்ட். ஒழுங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்டா, அத வந்து கடத்துச்சியடா. 200 ரூபா கூட 50 ரூபா சேர்த்து தரம்ஜினாரு. என் புத்திய பிஞ்சு போன செருப்பால் அடிக்கணும். மறுபடிக்குமா? எனக்கு பிசினஸ் வேணாம், நான் போறேன். போ, என் செல்ல கூடு. பாஸ் பொறுமையா இருங்க பாஸ், வாரவங்கள உங்களை டச் பண்ண விட மாட்டோம். இங்கே பேமெண்ட் வாங்கிட்டு அவங்கள அனுப்பி விட்டுருவோம். சும்மா இல்ல பாஸ், 5000, 50000, 1,00,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் பாஸ். பாஸ் கஸ்டமர் வந்துட்டாரு, போன் பண்ணாரு. அப்படியா? ஓகே சொல்லுங்க பாஸ். கஸ்டமர் வந்துட்டாரா? ஓகே சொல்றா. டச் பண்ண மாட்டாங்களே? சத்தியமா டச் பண்ண மாட்டாங்க பாஸ். நாங்க பாத்துக்கறோம். டேய் பாஸ கூட்டி போங்கடா. அடி செல்ல குட்டி, பின்னாடி நிறைய அப்புறம் வச்சுக்கற. என்னப்பா? ஒண்ணும் இல்ல, கணிக்கா தானே. ஆமா, காச குடு. ஆளுங்க அந்த பணத்தை குடு. இந்த யோ 3000 ரூபா தான் இருக்கு. 3000 ரூபா தான் பேசினேன். யோ 5000 ரூபாயா? 3000 ரூபா தான் பேசினேன். யோ இன்னும் 2000 ரூபா குடியா, பிகர் சூப்பரா இருக்கியா.
ரூபாய் தான் இருக்கு. கொடுத்து தொலை. பாட்டி வந்துருச்சு, பணம் கிடைச்சிருச்சு. எப்படி இருக்கு? என்னது இது? ஐயா, இது பொம்பளை இல்ல. ஏய், பொம்பளைப்பா. நான் நம்ப மாட்டேன். சிரிச்சு காட்டத்தான். எனக்கு வேணா பணத்தை கொடு. ஆளை பார்த்துட்டீல, பணம்னா இல்ல, மதியாரியா ஓடி போடா. இது பொம்பளையே இல்ல. போடா, மரியாதையா பணத்தை கொடு. மதியாரியா ஓடி போயிரு, நான் அடிபட்டே போவேன். இங்க வாடா. போடா. ஏய், பொம்பளைன்னு சொல்லி ஏமாத்துறீங்களாடா. இருக்கடா உங்களை. எப்படி நம்ம பிசினஸ் ஒரே நாள்ல 1000 ரூபாய் அது அப்படி லட்சமா மாறும்? எப்படி நம்ம பிசினஸ்? சும்மா சொல்லக்கூடாது, முட்டாள் நினைச்ச நீ முதலாளி ஆயிட்ட. இனிமே நீ தான் எனக்கு பாஸ். காஞ்சனா காஞ்சனா காஞ்சனா.